செந்தில் பாலாஜியின் மனைவியின் ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம். மதியழகன் இது தொடர்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்து அவரது மனைவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என இன்று காலை மூத்த வழக்கறிஞர் என்ன இளங்கோ ஆஜராகி தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் மனு தாக்கல் செய்து விட்டீர்களா, என்னிடம் பணிகள்லாம் முடிந்துவிட்டதா என கேட்டார்கள். அதற்கு என்னிடம் பணி முடியவில்லை என தெரிவித்தனர். எனவே என்னிடம் பணி முடிந்துவிட்டால் அதனை முறையிடுங்கள், அதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் 2:15 விசாரிக்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். அதனை தொடர்ந்து உடவிடுவதற்கு முன்பாகவே முறையிடப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவ்வாறு முறையிடப்படவில்லை. இந்த நிலையில் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிப்பதற்கு தலைமை நீதிபதியினுடைய ஒப்புதலும் தேவை என்பதால் அதுவும் தற்பொழுது பெறப்பட்டு இருக்கிறது. உள்ளிடங்கும் பணியும் முடிவடைந்திருப்பதன் காரணமாக இன்னும் சற்று நேரத்தில் செந்தில் பாலாஜி மனு விசாரணை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செந்தில் பாலாஜியின் மனைவியின் ஆட்கொணர்வு மனு இன்னும் சற்று நேரத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்டுக் கொண்டிருக்கிறோம். மதியழகன், அதே போல இந்த மனு மீது என்ன மாதிரியான விசாரணை நடைபெற வாய்ப்பு இருக்கிறது? வழக்கறிஞர்கள் யார் ஆஜராக இருக்கிறார்கள்? செந்தில் பாலாஜியின் மனைவி தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு மீது இன்னும் சற்று நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணையானது தொடங்க இருக்கிறது. அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி தற்போது நெஞ்சுவலியால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு இன்று மாலை காவேரி மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இந்த ஒரு வேளையில் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா இன்று காலை ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்னும் சற்று நேரத்தில் விசாரணையானது நடைபெற இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா தொடர்ந்த ஆட்கொணர்வு மனு அவசர வழக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் அந்த மனு மீது விசாரணையானது நடைபெற இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜியின் மனைவி தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு இன்னும் சற்று நேரத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் வருகை தந்த நிலையில்